நாட்டுக்கோழி வளர்த்து பயனடைந்த விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி தாலுகா சேவல்பட்டி கிராம வேளாண்மையாளர் சுந்தர மகாலிங்கம் அவர்கள் தரும் யோசனைகள் எனக்கு வந்து ஒரு ஒரு ஏக்கர் இடம் இருக்குது ஒரு ஏக்கர் இடத்துல வந்து நான் கால்நடைகள் இதை வச்சு பண்ணி விவசாயம் பண்ணி கால்நடை விவசாயம் பண்ணிக்கிருக்கேன் அதில் வந்து ஆடு மாடு கோழி முட்டை இது எல்லாம் பண்ணிக்கிறேன் ஆடு மாடு வந்து எங்களுக்கு ஆடு வந்து மாடு வந்து டெய்லி ப்ராஃபிட் ஆகிரும் ஆடு வந்து ஒரு ஆறு மாதம் மூணு மாதம் ஒரு தடவை இந்த மாதிரி ஆகும் கோழி வந்து எங்களுக்கு ரெகுலராக டெய்லி முட்டை முட்டையிலேருந்து குஞ்சிலேருந்து எல்லாமே நம்ம இப்போ சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் இதனால் எங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல வருமானம் கிடைக்குது எங்களுக்கு ஆட்டுலேருந்து லேட்டாக வந்தாலும் டெய்லி முட்டை பர்பஸ்க்காண்டி இப்போ நாங்கள் கோழி இப்போ கொஞ்சம் சிறுவடை இந்த இந்த மாதிரி இடவெட்டு இந்த மாதிரி இதை பண்ணிக்கிறோம் சிறுவடை இடவெட்டுன்றப்போ வந்து எங்களுக்கு நல்ல விலை போகுது மித்த கோழியை வளர்க்குற அசில் கிராசி இந்த மாதிரி வளர்த்து நாங்கள் சிரமப்பட்டு இது பண்ணுறத விட எங்களுக்கு இது நல்லா கிடைக்கிது எங்களுக்கு வந்து ராஜபாளையம் கால்நடை ஆராய்ச்சி மையத்திலேருந்து எங்களுக்கு நல்லா பயிற்சி இதெல்லாம் கொஞ்சம் கொடுப்பாங்க எந்த ஆலோசனை கேட்டாலும் எந்த மருத்துவ உதவி கேட்டாலும் எங்களுக்கு உடனே இது இப்போ எல்லாம் உதவி பண்ணுறாங்க அங்கே நாங்கள் ட்ரைனிங் கால்நடை ட்ரைனிங்கு கோழி ஆடு மாடு வளர்ப்புக்கு வந்து நாங்கள் ட்ரைனிங் போய் அங்கே நிறையா கற்றுக்கிட்டோம் அதை வச்சு நாங்கள் நிறையா பண்ணிக்கிருக்கோம் அதனால் இது இங்கே ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட்டுலேருந்துலாம் வந்து எங்களுக்கு கோழி இதில் இருந்து மானியத்தில் வந்து ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஷெட்டு இதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க ஷெட்டில் இருந்து குஞ்சுலேருந்து எல்லாமே வந்து சப்ஸிடிலாம் பண்ணி கொடுத்தாங்க அதை வச்சு நாங்கள் பண்ணோம் அதுக்கப்புறம் இங்கு பற்று இதெல்லாம் ஒரு ஸ்கீமில் பண்ணி கொடுத்தாங்க இப்போ அதை தான் நாங்கள் இப்போ குஞ்சு கொஞ்சம் உற்பத்தி பண்ணிக்கிறோம் இன்னும் பெருசாக சேல்ஸுக்கு பண்ணலை இன்னி அடுத்து பெருசாக சேல்ஸுக்கு பண்ணுறக்காண்டி எங்களுக்கு வந்து இங்கே வந்து சிறுவடை இந்த இடவெட்டு கோழிகள் வந்து நல்ல ரேட்டு போகுது எங்களுக்கு அசிலுக்கு ராசி இதெல்லாம் இரநூறுவா முந்நூறுரூவாய்க்கு கேட்குறாங்க இதெல்லாம் ஐநூறுரூவா அறநூறுவாய்க்கு எங்களுக்கு நல்லா விலை போகுது அதனால் இப்போ வந்து நாங்கள் வீடு மாற்றி இப்போ சிறுவடைக்கே வந்திருக்கோம் இதில் இருந்து இங்கே லோக்கலில் வந்து குஞ்சு சேல்ஸ் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை இங்கே ரூபா ஐம்பது ரூபா ஒரு ஒரு நாள் குஞ்சு போகுது எங்களுக்கு அதனால் நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்குதுன்னு நினைக்கிறோம் அதனால் இப்போ அதை பண்ண ஆரம்பித்தாச்சு கோழிகளுக்கு வந்து இந்த இந்த பனி டயத்தில் வந்து சளி பிரச்சனை வருது சளி பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது அது வந்து எப்படின்னா நாங்கள் இயற்கை இதுலேயே நாங்கள் குணப்படுத்திடுறோம் இந்த இது ஓமவல்லி இலை தூதுவலை துளசி மிளகு அப்புறம் இந்த இஞ்சி துண்டு கொஞ்சம் இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக அரைச்சி நாங்கள் தண்ணியில் கலந்து வச்சுறதுனால கொஞ்சம் சளி கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிரும் அப்புறம் இந்த வெள்ளக்களிச்சலுக்கு வந்து நாங்கள் தடுப்பூசி மூணு மாசத்துக்கு ஒரு தடவை கம்பல்சரி இங்கே கால்நடை இதில் இருந்து எங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க நாங்களே கூப்பிட்டு வந்து போட்டுக்கிருவோம் மத்தபடிக்கு இந்த சளியும் இந்த தான் எங்களுக்கு பெரிய பிரச்சனை மத்தபடிக்கு வேறு இந்தளவுக்கு பெரிய நோய் இதெல்லாம் வந்தது கிடையாது நாங்கள் வெளி மேய்ச்சல் வருனால எங்களுக்கு நிறையா தீவன செலவும் கம்மியாயிடுது சும்மா ஒரு டைம் காலையில் கொஞ்சம் சாய்ந்தரம் கொஞ்சம் ஒரு இது பேருக்கு போட்டு எங்களுக்கு வெளி மேய்ச்சலில் ஆடு மாடு இந்த கழிவுகள் சாணம் இதெல்லாம் இருக்குது அப்புறம் அந்த தட்டை இதெல்லாம் கழிவுகளில் போட்டு வைப்போம் அதிலேருந்து கரையாம முடிச்சு வந்துடும் இதெல்லாம் அதாக பிறக்கி சாப்பிட்டுக்கிறோம் அதனால் எங்களுக்கு தீவன செலவும் ஓரளவுக்கு கம்மியாகுது விற்பனை வாய்ப்பு வந்து எங்களுக்கு பரவாயில்ல எங்களுக்கு வந்து மொத்தமாக அந்த விழா காலங்களில் வந்து மொத்தமாக சேல்ஸ் ஆகிரும் தீபாவளி பொங்கல் ஆடி இந்த மாதிரி வரும் வார வாரம் ஓரளவுக்கு வந்து விரும்பி வந்து வாங்குறவங்க நிறையா இருக்காங்க அவங்களும் வந்து வாங்கிடுறாங்க நாங்கள் கிலோ ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறப்ப எங்களுக்கு நல்ல லாபம் தான் ஒரு நாள் குஞ்சு வந்து நாங்கள் நாற்பத்தஞ்சு ரூபாலருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் கொடுக்குறோம் ஒரு மாதம் குஞ்சு வந்து நூற்றி முப்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் கொடுக்குறோம் நாங்கள் எல்லா வேக்சினேஷன் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் அதனால் அவங்களுக்கு எந்த சிரமமும் இருக்குது வாங்குகிறவங்களும் நிறையா வாங்கிட்டு போகிறாங்க கோழிக்குன்னே வந்து நம்மகிட்ட வாங்கிட்டு போவாங்க நம்ம கரெக்டாக அந்த தடுப்பூசி இதெல்லாம் த கரெக்டாக பண்ணி தாய் கோழிக்கே வந்து இருபது முப்பது ஐம்பதுன்னு சொல்லிட்டு மொத்தமாக வந்து அந்த முட்டையடை போகிற தரத்தில் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு கிலோ நானூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்துருவோம் நாங்கள் வெளியில் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் முட்டைடை போகிற டயத்தில் கொடுக்குறதுனால நாங்கள் நானூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் இதனால எங்களுக்கு நல்ல ப்ராபர்ட்டி அதே மாதிரி மொத்தமாக வந்து எனக்கு ஐம்பது கோழி வேணும் நூறு கோழி வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட கம்மியாக குறைச்சி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது கோழி கழிவுகள்லாம் வந்து நாங்கள் விவசாயத்துக்கு பயன்படுத்திக்கிறோம் நாங்கள் விவசாயம் பண்ணுறதுனால எங்களுக்கு விவசாயத்துக்கு மாட்டு தீவனம் இது போடுறோம் தென்னை மரம் வச்சுருக்கோம் இது கீரை வகைகள்லாம் போடுறோம் காய்கறி போடுறோம் இந்த இதுக்கெல்லாம் நாங்கள் இந்த கோழி கழிவுகள் மாடுகள் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக கலந்தே எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிறோம் எங்களுக்கு வெளியில் உறவாங்கிற செலவு கிடையாது நாங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுறதுனால எங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது இப்போ ஆடு மாடு கழிவுகள் வந்து நாங்கள் மாட்டுக்கு தீவனம் பயன்படுத்துகிறோம் தீவன வகைகளில் வந்து கோஃபோரு இது வெளி மசால் போட்டிருக்கோம் கோயப் டொண்ட்டி நைன் ஓ இருபத்தொம்போது ரக புல் வகை போட்டிருக்கோம் அப்புறம் மல்பேரி இந்த இது சோளம் மக்கா சோளம் பேர்னு சொல்லி இப்போதான் கொஞ்சம் புதுசாக பண்ணிக்கிருக்கோம் இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் உரமாக பயன்படுத்திக்கிறோம் ஆடு மாடுக்கு வந்து நாங்கள் அந்த இதை அப்படியே கட் பண்ணி அப்படியே போட்டுடுறோம் இன்னொரு இது வந்து இந்த இப்போ புதுசாக வந்து இந்த ஊர்கா புல்லுன்னு சொல்லிட்டு புதுசாக தயார் பண்ண இது பண்ணியிருக்காங்க அதுக்குமே வந்து முயற்சி பண்ணிக்கிறோம் ஏதாவது கவுர்மெண்ட்லேருந்து ஏதாவது சப்போர்ட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கோம் ஏன்னா எங்கள் ஏரியாவில் யாருமே பண்ணலை எங்கள் ஏரியாவில் வந்து இந்த அடுத்து இன்னும் மழை காலத்தில் புல்லுக்கு தீவனத்துக்கு எதுக்கும் பிரச்சனை இல்லை இன்னும் வெயில் காலத்தில் வந்து எங்களுக்கு தீவன பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கும் இந்த மாதிரி ஊருகா புல் மாதிரி தயார் பண்ணி வச்சுருந்தோம்னா நம்மளும் பிரயோஜனம் அடைஞ்சிக்கிறலாம் நம்மளும் நாலு பேருக்கு உதவி பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன் அதுக்கப்புறம் வந்து மாடுகள் வந்து நாங்கள் தான் வச்சுருக்கோம் ஒரு நாலு மா ரெண்டு மாடு கர கறவு மாடு ரெண்டு இருக்குது ரெண்டு கண்டு இன்னொரு ரெண்டு கண்டு கிடரி கண்டு ஒரு சின்ன கண்டு ஆடு வந்து கன்னி ஆடும் கொடி ஆடும் வச்சுருக்கோம் ஆடு ஒரு இருபது ஆடு இருக்குது இருபது ஆடு ஒரு நாலு கு இப்போ ஒரு ரெண்டு ஆடு குட்டி போட்டிருக்கு ஒரு நாலு குட்டி இருக்குது மற்றபடி ஆடு வந்து நாங்கள் ஒரு பதினஞ்சு கிலோவுக்கு மேலே இருந்துச்சுன்னா ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாலேருந்து பதிமூணாயிரம் வரைக்கும் கொடுக்குறோம் மாடு பால் வந்து எங்களுக்கு அங்கே பண்ணையிலேருந்து அவங்களே வந்து கறந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஒரு லிட்டரு வந்து முப்பத்தாறு ரூபாய்க்கு எடுக்கிறாங்க முப்பத்தாறு ரூபாய்க்கு எடுக்கிறாங்க எங்களுக்கு ஏதோ நாங்கள் சொந்தமாக தீவனம் போட்டுருக்கனால எங்களுக்கு ஓரளவுக்கு மிச்சம் இருக்குது இதனால எங்களுக்கு ஓரளவுக்கு லாபம் இருக்குது நட்டம்லாம் பெருசா அதெல்லாம் அங்கே எதிர்பார்க்க இது சொல்ல முடியாது நாங்கள் நாங்களே தீவனம் இது எங்கள் சொந்த இடத்துல உற்பத்தி பண்ணுறதுனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் சுந்தர மகாலிங்கம் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு ஐந்து ஐந்து ஏழு மூன்று ஏழு இரண்டு மூன்று ஏழு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்